சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வரவேற்கிறோம். கண்டென்ட் இஸ் கிங். ஒரு நல்ல படத்தை வந்து நல்ல நரேஷன், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மீண்டும் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரவேற்க முடியும் என்ற லவ் டுடே என்ற படம் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. அதற்கு முழுமையான கிரெடிட் பெருமை என்று அனைத்தும் ஒன்று இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதனுக்கு தான் சாரும். அவருக்கும் அவர் டீமுக்கும் ஏஜஸ் நிறுவனத்தின் சார்பாக, கல்பாத்தி சகோதரர்கள் சார்பாக, கல்பாத்தி சகோதரர்கள் அகோரம் கணேஷ் சுரேஷ் மற்றும் அர்ச்சனா கல்பாத்தி, ஐஸ்வர்யா கல்பாத்தி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாகவே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு வந்து நீண்ட காலமாக வழங்கி கொண்டு இருக்கிறது. இதற்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐ எம் ஷுவர் நீங்கள் வந்து அன்கண்டிஷனலாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு மீண்டும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த மீட்டிங்கோட நோக்கமே வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு மனசில் வந்து 1000 கேள்விகள் இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான உரிய சந்தர்ப்பத்தையும் தருணத்தையும் வந்து நம்ம தயாரிப்பு நிறுவனமும் சரி, படக்குழு மிஸ்டர் பிரதீப் ரங்கநாதனும் சரி வந்து உங்களுக்கு விரைவில் தெரிவித்து உங்களை அழைப்பார்கள். இந்த தருணத்தில் எங்களோட ரெட் ஜெயின்ட் நிறுவனம் வந்து அசோசியேட் பண்ணி மற்ற விநியோகஸ்தர்கள் அனைவருக்கும் வந்து எங்களோட அசோசியேட் பண்ணி, வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் வேரியஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தி தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஃப்ரம் த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி ஹூ ஹவ் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் டு அஸ். தேங்க்யூ. நன்றி. மற்றும் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் விரைவில் சந்தித்து உங்களை மீண்டும் உங்களோட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் விடை கொடுப்பார். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தை பார்த்து எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு தேங்க்யூ, ஒரு பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எந்த படம் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து தான் பண்ணுவோம். சின்ன படமோ பெரிய படமோ எஃபர்ட்ன்றது அதே தான், அதே லவ், அதே ஒரு ஹோப்போடு தான் நாங்கள் படம் எடுப்போம். அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய படத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிரும். இது மாதிரி ஒரு இந்த ஸ்கேல் படம் எடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே யுனானிமஸாக வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டே அந்த ப்ரெஷ் ஷோ இப்போ கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் வெளில வந்து கிளாப் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டே போனீங்க. நிறைய பேர் பர்சனலாக வந்து இந்த படம் ஹிட்னே சொல்லிட்டு போனீங்க. அண்ட் உங்கள் வேர்ட்ஸ் வந்து, ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தீங்க, அண்ட் உங்கள் வேர்ட்ஸ் வந்து உண்மையாக வந்துடுச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வி வாண்டட் டு பேசிக்லி ஹோஸ்ட் அ நைஸ் லஞ்ச் அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஏன்னா சின்ன படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன படங்களில் தான் சூப்பர் ஸ்டார்ஸ் பிறப்பாங்க, அது நம்மளே பார்த்துட்டோம். ஸோ சின்ன படங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், ஆதரவு அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதை வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் நல்ல படங்கள் வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ஆடியன்சஸ் வருவாங்க, அது பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அகெயின் தேங்க்யூ அ லாட். நாங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் பிளான் பண்ணியிருக்கோம் 50th டே. இந்த படம் வந்து இன்னும் தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ 50th நாளும் ஆர்கானிக்காகவே இது வந்து எல்லா தியேட்டர்ஸையும் எடுத்துகிட்ருக்காங்க. 50th டே முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம், அதில் சந்திச்சு உங்கள் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஹை, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து சொல்லிகிட்ருப்பேன், இது ஒரு நியூ ஃபேஸ் படம், ஆனால் வந்து என்னால் ஓப்பனிங் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பேன். அது வந்து பாதி என் மேலே இருந்த நம்பிக்கை, மீதி உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை. ஏன்னா வந்து ஒரு ட்ரெய்லர் வெளியே வரும்போது, இல்லை ஃபஸ்ட் லுக் வெளியே வரும்போது, அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அங்கேருந்து வந்து ப்ரெஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதோட பப்ளிசிட்டி வந்து பெருசாக இருக்க ஆரம்பிக்கும்னு நான் வந்து ரொம்பவே நம்பினேன்.
அண்ட் அது ஃபஸ்ட் லுக்லேருந்தே ஆரம்பிச்சிது. நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்டிக்கல்ஸாக இருக்கட்டும் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்த உடனே இந்த படம் நல்லா இருக்கும்னு நீங்கள்லாம் நம்பினீங்க. அதுலேருந்து வந்து இதோட பப்ளிசிட்டியே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன படமாகவே யாருமே பார்க்கல, இது ஒரு பெரிய படமாக, இதுக்கான ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கும், அண்ட் திருப்பி இதுக்கான ரிவ்யூஸ் நீங்கள் கொடுத்த உடனே இது இந்த வருஷத்தோட டாப் 10க்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட். இது சின்ன படத்துலேருந்து பெரிய படமாக மாற்றினது நீங்கள் தான், அண்ட் அது கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கோமாளிலையும் என்னை சப்போர்ட் பண்ணீங்க, இதுலேயும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே வர படத்துலேயும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கான முயற்சியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சியும் நான் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இதுக்கு மெயின் பேக் போனாக இருந்த ஏஜிஎஸ்க்கு வந்து என்னோடய தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தடவை சொன்னாலும் ஐ ஹாவ் டு தேங்க் தெம். அண்ட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது வந்து இன்னொரு நாள். ஆஸ் தே செட் 50th டே அதை நோக்கி போயிட்டுருக்கோம், அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த நாள் அன்றைக்கி மீதி எல்லாமே பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.